பொதுவாகவே ஒரு படம் வந்து நல்லபடியாக வெளிவந்து நற்பெயர பெறுது அப்படின்னா அதற்கு வந்து ஹீரோ ஹீரோயின்கள் அதையும் தாண்டி அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரினுடைய பங்களிப்பும் இருக்கும் அப்படி தான் ஒவ்வொரு படத்தையுமே வந்து சொல்லுவோம் அதே மாதிரி கதைகளும் இயக்கக்கூடிய இயக்குனரும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் அப்படின்றதும் இன்னொரு புறம் இருக்கக்கூடிய உண்மை இப்படி தனுஷ் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் ரஞ்சனா இந்த படத்தை ஆனந்த் எல் ராய் இயக்கியிருப்பார் இப்போ தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறாராம் என்ன எதற்காகன்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஆனந்த் எல் ராய் அவர்களினுடைய தாயார் உடல்நலக்குறைவால் இருந்திருக்கிறாங்க அதற்கப்புறம் இப்போ திடீர்னு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த செய்தியை கேட்டு எல்லோருமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மனம் முடிஞ்சு போயிருக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து இப்படி திரைப்பிரபலங்களை சார்ந்தவங்களோ இல்லை திரைப்பிரபலங்களோ இப்படி நம்மளை விட்டு பிரிகிறது மிகப்பெரிய சோகத்துக்கு ஆளாக்குது அப்படின்னு இப்போ ஆனந்த் எல் ராய் அவர்களுக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலை சொல்லிட்டு அவங்களுடைய தாயாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயம் அறிந்த தனுஷ் அவர்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தவர்களுக்கு வந்து ஆறுதலையும் அதே மாதிரி அவங்களுடைய தாயாரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு அதே மாதிரிதான் மற்ற எல்லாருமே துறைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆனந்தியல் ராய் அவர்களுக்கு தொடர்ந்து ஆறுதலையும் அவருடைய தாயாருக்கு இரங்கலையும் தெரிவித்தவனும் இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயது மூப்பு திடீர்னு ஏற்படக்கூடிய மாரடைப்பு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசித்திரமான விஷயங்களால் நம்ம நிறைய மக்களை இழக்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் தான் இந்த மனிதம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிக்கிறது தான் சொல்லி ஆகணும் என்ன நடந்தாலும் நல்லபடியாக நடந்தால் சரி நம்மளும் ஆனந்த ராய் அவர்களினுடைய அம்மா ஆன்மா சாந்தியரையுடனும் கடவுளை வேண்டிக்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லேக்கான் சிம்பிள் க்ளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்